நட்பு இல்லாம நம்ம வாழ்க்கை இல்ல அதே நட்பு இல்லாம நம்ம ஃபேமலஸ் ரெஸ்டாரண்டே இல்ல அன்பான நண்பர்களே வணக்கம் நாம எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஈஸியான இன்ட்ரஸ்டிங்கான நெல்லிக்காய் உருகாய் செய்ய போறோம் அடாம அங்கே கூஸ்பெரி பூக்கள் தான் பார்க்க போறோம் இந்த ஸ்பெஷலான பூக்கள் ரெசிபியோட உங்க எல்லாரும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க நெல்லிக்காய் சுவைப்பதுனால எல்லோருமே குஷி ஆகிடுவாங்க இல்லைங்களா அதுவும் குழந்தைங்கன்னா சொல்லவா வேணும் நெல்லிக்காய ஒரு பேக்ல எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஆ மலை நெல்லிக்காய் இனிக்கும் இனிக்கும் அப்படின்னு ரொம்பவே பரபரப்பாகிடுவாங்க நெல்லிக்காய கடித்துட்டு சொம்பு நிறைய தண்ணீரை குடிச்சு முடிச்சிட்டு பெருமூச்சு விட்டு ஒரே சிரிப்பா சிரிச்சிட்டு இனிக்குதுன்னு குதிச்சு கும்மாளம் போடுவாங்க இல்லைங்களா எவ்வளவு அருமையா இருக்கும் இல்லைங்களா தினம் ஒரு ஆப்பிள் சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு பொன்மொழி இருக்கு

நெல்லிக்கனி எடுத்திருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க இதை நம்ம வந்துட்டு ஆவியில் வேக வைத்து எடுக்க போகிறோம் நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம் ஸ்டீமரில் தண்ணீர் விட்டு தண்ணி நல்லா கொதித்த பிறகு பிளேட்டை வச்சிடலாம் இந்த பிளேட்டில் நம்ம ஒவ்வொரு நெல்லிக்கனியாக வச்சிடலாம் நெல்லிக்காயை நம்ம வைத்தாச்சு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் பத்து நிமிஷம் ஸ்டீம் பண்ணுங்கள் பத்து நிமிஷம் ஸ்டீம் பண்ணால் போதும் நெல்லிக்காய் ஹார்டாக இருக்கும் இல்லைங்களா இது போல் நம்ம ஸ்டீம் பண்ணும்போது சாஃப்ட்டாக மிருதுவாக மென்மையாகிடும் இப்போ நம்ம ஒரு கத்தியை எடுத்துகிட்டு இதனுடைய விதைகளை அகற்றிடலாம் நைஃப் வச்சு விதைகளை அகற்றிடுங்க போல் பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னீங்கன்னா மேஜிக் மசாலா ரெடி பண்ண போகிறோம் ஃபெனுகுரிக்கு ஒரு ஸ்பூன் மஸ்டர்ட் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்தாச்சு இந்த நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க நம்ம ஊறுகாய்க்கான மசாலா ரெடி பண்ண போகிறோம் ரொம்பவே நறுமணமாக இருக்குங்க இந்த மசாலா இதுதான் நம்ம மேஜிக் மசாலா மிதமான தீயில் மெயின்டைன் செய்யுங்க பாருங்கள் நல்லா ரோஸ்ட்டாக எடுத்து ரொம்பவே மனமாகவும் இருக்குது இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சிடுங்க இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் சேர்க்க போகிறோம் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம் ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் சேர்த்தா அவ்வளோ வறுமையாக இருக்குங்க நம்ம நூறு எம்எல் எண்ணெய் எடுத்திருக்கோம் கடுகு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்து வெந்தயம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்க்கிறதால ரொம்பவே அருமையாக இருக்குங்க நல்லா மனமாக இருக்கும் நல்லா பொறிஞ்செடுத்து இப்போ நம்ம வர மிளகாய் ஒன்று போட்டுக்கலாம் சிகப்பு மிளகாய் ஒன்று சேர்த்துருக்கோம் கிள்ளி போட்டுக்கோங்க பச்சை மிளகா ஒன்று கீரி போட்டுக்கோங்க கருவேப்பிலே ரெண்டு கொத்து அலசி சேர்த்துக்கலாம் நம்ம ஸ்டீம் பண்ண கூஸ்பெரியும் சேர்த்திருக்கோம் பூண்டு ஒரு பத்து பல் சேர்த்துக்கோங்க போறோம் எண்ணெயிலேயே வதங்கணுங்க ஊறுகாய் சன்னாலே தன்னாலே நாவல எச்சு இல்லைங்களா பாருங்க நல்லா இருக்கு இப்போ நம்ம சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் நம்ம ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் நீங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்க்கிறது ரொம்பவே அவசியம் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு நம்ம ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நம்ம ரெடி பண்ண மேஜிக் மசாலாவை சேர்த்துடலாம் நம்ம அரைத்து வைத்திருந்த பொடியை சேர்த்துருக்கோம் இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம சேர்த்தாச்சு நல்லா கிண்டி விடுங்க வீடே மணக்குன்னா பார்த்துக்குங்க அவ்வளவு மனமாக இருக்கும் பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது மழைநெல்லிக்காயில விட்டமின் சி நிறைஞ்சு இருக்குங்க கூந்தல் நீளமா வேணுன்ற மணல் சாப்பிடலாம் நம்ம தண்ணீர் அரை கப் சேர்த்து நல்லா வந்து வேக விட போறோம் கப் தண்ணீர் போதுமானதா இருக்குங்க நல்லா கொதிக்கட்டும் நமக்கு தண்ணீர் எல்லாம் சுண்டணும் வினிகர் அரைகப் சேர்த்துக்கலாம் வினிகர் சேர்த்தா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுதலாம் பாருங்கள் ஆயிலெல்லாம் செப்ரேட் ஆகி வரணும் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இதை நம்ம தயிர் சாதம் கூழ் கஞ்சோட சாப்பிட்டா அவ்வளோ வறுமையாக இருக்குங்க பாருங்க எண்ணெயெல்லாம் நன்றாக பிரிஞ்சு வந்திருக்கு

நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க நம்ம ஊறுகாயை எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா கண்ணாடி ஜார்லேயோ இல்லை பாட்டில்லையோ நம்ம வந்துட்டு காற்று புகாமல் க்ளோஸ் பண்ணி வைக்கணும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க